ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. ஆகஸ்ட் நடக்காது அநேகமா. என்னுடைய கணக்கு வந்து செப்டம்பர் நவம்பர்ல அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ள துறப்போம். அதுக்குள்ள என்னன்னா எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உருவாகிட்டது. இனி அங்கே வந்து கழிவு லெட்டின் கட்டி ஆகணும். மொதல் வந்தவொன்னே சிறுநீர் கழிப்பதற்குள்ள வசதி, குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி பண்ணி ஆகணும், ஹோட்டல் வசதி பண்ணி ஆகணும். இது மூணு இருந்தால் தான் அது ஜெயிக்கும். அது சொல்லிவிட்டால் அது வேலை நடந்துகிட்ருக்கு. எப்படி ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள மழை காலத்தில் முடிஞ்சிடும், அந்த வேலை தொடர்ந்துடும். ஆனால் இந்த பருவமழை துவங்க போட்டு சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி முன்னேற்பாடு பருவமழை தொடங்கும் போது ஏற்கனவே நம்முடைய ஸ்பெஷல் துறை நம்முடைய இளைஞரணி செயலாளருடைய அவரும் வந்திருந்தார். அஞ்சு அமைச்சர்கள், நீர்வளத்துறை அமைச்சர் வந்திருந்தார், ஹைவேஸ் மினிஸ்டர் வந்திருந்தார், எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் வந்திருந்தாங்க, ஹெல்த் மினிஸ்டர் வந்திருந்தாங்க, லோக்கலில் அறநிலையத்துறை அமைச்சர் வந்து ஆறு அமைச்சர் வச்சு சென்னையில் ஒரு பெரிய கூட்டம் போட்டு எல்லா துறையினுடைய அதிகாரிகளோடு கலந்து பேசி முன்ன சிஎம்ஆர்எல் சித்திக்கு அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சித்திக்கு வந்திருந்தாங்க. எந்தெந்த இடத்துலலாம் தடைப்பட்டுருக்குங்கிறத பார்த்து ஏப்பா இந்த மை இண்டியா வேணாமா அது ஒன்று அது தடைப்பட்டுருக்குங்கிறத சொல்லிட்டு உடனடியாக எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. வர நாலாந்தேதி இதே கூட்டம், இது வரைக்கும் என்ன முன்னேற்பாடு நடந்திருக்குது, ஏற்கனவே சொன்ன வேலைகள் எவ்வளோ முடிஞ்சிருக்கு, இன்னும் எது முடியலங்கிறதுக்கு நாலாந்தேதி மறுபடியும் கூட்டம் இருக்கும். எல்லா இடத்துலையும் ஆகார தாமரை அகற்றிட்டோம். இப்போ புதுசாக ரெண்டு மிஷின் 22 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் மாநகராட்சி, சென்னை மாநகராட்சியில். அந்த மிஷினையும் வந்து இப்போ எல்லா வாய்க்கால்லையும் விட்டு தூர் எடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எவ்வளோ மழை வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு எல்லா முன்னேற்பாடுகளும் முடிந்திருக்கு. இது சென்னை மட்டும் இல்லை, திருச்சியிலையும் அதே மாதிரி கமிஷனுக்கு சொல்லியிருக்கோம். எல்லா மாநகராட்சியிலும் எங்கெங்கெல்லாம் வாய்க்காலை சுத்தப்படுத்தணும், எல்லாத்துக்கும் சுத்தப்படுத்த சொல்லி எல்லாத்துக்கும். சென்னையில் மழைநீர் வடிகால்கள் பணி எவ்வளோ முடிவடைந்தது? கிட்டத்தட்ட மழைநீர் வடிகால் அறிவிக்கப்பட்ட பணிகள் 95% முடிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலையும் முடியாமல் ஒரு 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் சாதாரணமாக எப்பவும் பெய்கிற மழை பெஞ்சதுன்னா எந்த வடிகாலுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. திடீர்னு ஒரே நாளில் 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் என்ன கேள்வி கேட்டால் அங்கே பார்க்குறீங்க என்ன பரியா, நீ 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் பெஞ்சிச்சுனா தான் அதுவும் வந்து எந்த சப்வேலையும் தண்ணி இல்லை, ஒரே ஒரு கணேசபுரம் சப்வே தவிர அது ரயில்வே வேலை நடக்கிறதுனால அந்த ஒரு சப்வேலே சிரமம் இருக்குது. அது கூட மோட்டார் வச்சுட்டோம், எல்லா சப்வேயும் க்ளீன் பண்ணிட்டோம், எல்லா இடத்துலையும் க்ளீனாக போயிட்டுருக்குது. மழையை எந்த எதிர்பார்த்து எல்லா பணிகளையும் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் சென்னை எல்லா மாநகராட்சியும் அந்த பணிகள் நடைபெற்று இல்லை, அது சிறப்பு நிதி இல்லை, எங்களுடைய மாநகராட்சி நிதி இருக்குது, அதுக்கு எங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கு. சட்டமன்றத்தில் அறிவித்து அந்த பணிகளுக்கெல்லாம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்காங்க, நிதி அது வந்துடும். வேற திருச்சி மாநகராட்சி விரிவாக்கம் பண்ணுறதுக்கு நிறைய பஞ்சாயத்தில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, வந்து முற்றுகிறாங்க, ஒன்றும் பஞ்சாயத்து நீ தான் ஏதாவது பிரச்சனை பண்ணுறப்ப வேற ஒருத்தரும் பிரச்சனை பண்ணல. யார் பிரியப்பட்டாங்களோ அவங்க திருச்சியோட வரலாம், யார் பிரியப்படல அவங்க திருச்சியோட வர வேண்டிய அவசியம். என்ன காரணம்னா திருச்சி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் வருது, குடிநீர் திட்டங்கள் வருது, சாலைகள் செப்புன்னுறது, எல்லா வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் என்பது ஒரு நாளைக்கு திருச்சியிலேருந்து லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. அப்போ வந்து பக்கத்து கிராமம் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான கழிவு நீர் வசதியோ லைட் வசதியோ ரோடு வசதியோ இல்லைங்கிற காரணத்தினால அவங்கள சேர்க்கணுங்கிற அபிப்பிராயத்தை தவிர யாரையும் இங்கே வந்து வலுக்கட்டாயமாக சேர்க்குற அபிப்பிராயம் இல்லை. சேர்ந்து இங்கே இது சமயபுரம் பேரூராட்சி, மணச்சநல்லூர் பேரூராட்சி முதல் கொண்டு மாந்திரை வரைக்கும் லால்குடி பகுதியிலாம் எல்லா பகுதியும் ஒத்துக்கிட்டாங்க, எல்லா பகுதியும் தீர்மானம் போட்டு கொடுத்தாங்க. ரெண்டே ரெண்டு ஊர் அவங்க சிரமப்பு சேர்க்கக்கூடாதுனாங்க வேணாம்ட்டோம், அதில் பற்றி பிரச்சனை இல்லை. தேவையில்லைன்னு சொன்னால் வேணாம், எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அது ஒன்று. ஆனால் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எந்தளவு தயாராகிட்ருக்கீங்க? அதுக்கு மட்டும் உள்ளாட்சி தேர்தலும் வருது, இன்றைக்கி ஒரு கூட்டத்திலையும் பங்கேற்றிருக்கீங்க. ஆமாம், இன்றைக்கி கூட்டமே அது நடந்தது, அதனால் எது வந்தாலும் கழகம் அறிவிக்கிற மானும் முதலமைச்சர் அறிவிக்கிறது கலெக்டரேட்டில் சொல்கிறேன் கேட்குறேன் பார்த்துக்கு. எதாக இருந்தாலும் வெற்றியை நோக்கி 200 இடம் சொல்லியிருக்காரு, அந்த 200 இடத்துக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கிறோம். அது திருச்சியை பொறுத்த வரைக்கும் 100% தயாராகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நெல்லை மாநிலத்தில் வந்து உட்கட்சி பூசணும் வந்து மேயர் மாற்றினீங்க, ஆனால் இப்போ மறுபடியும் அந்த மேயர் மாற்றின அப்புறம் உட்கட்சி பூசு நடந்தது அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் திருச்சியிலேருந்து அவ்வளோ தூரம் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே க்ளீனாக போயிட்டுருக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கு பேசி முடிச்சுக்குவாங்க. வணக்கம் அண்ணன், வாங்க. போட்டோ பக்கத்துலேயே இருக்கான் அவனை ஒரு போட்டாச்சு.